இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு கொடுத்திருக்க கூடிய இந்த எண்களுக்கு மீப்பேவை கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கை ரொம்ப எளிமையா நம்மளால போட முடியும். ஃபர்ஸ்ட் ஏ மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது இரண்டு இடத்துலையும் இருக்கு. ஸோ இரண்டு இடத்துலையும் இருக்கக்கூடிய ஏ மைனஸ் ஒன்று அப்படிங்கிறத முதல்ல எடுத்து எழுதிக்கிறேன். இதனுடைய பவரை பார்க்குறேன். ஒரு இடத்துல அஞ்சு இருக்குது, இன்னொரு இடத்துல மூணு இருக்குது. எது கம்மியாக இருக்கோ அதுதான் எடுத்துக்கணும். இங்கே அஞ்சு அதிகம், ஸோ தேவையில்லை. கம்மியாக இருக்கக்கூடிய மூணுங்கிற பவரை இங்கே நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது ஏ ப்ளஸ் மூணு அப்படிங்கிறது ரெண்டு இடத்துலையும் இருக்குது. ஸோ இங்கேயும் ஏ ப்ளஸ் மூணு அப்படிங்கு நான் எழுதிக்கிட்டு இதனுடைய பவரை பார்க்குறேன். ஸ்கொயர் ஃபோர். ஃபோருங்கிறது நமக்கு தேவையில்லை. ஸோ ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த பவரை எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ஏ மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அது ஒரு இடத்துல தான் இருக்குங்கிறனால அது நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த கணக்கினுடைய மீப்பேவை அப்படிங்கிறது ஏ மைனஸ் ஒன்று ஹோல் கியூப், ஏ ப்ளஸ் மூணு ஹோல் ஸ்கொயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலிகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.